ओम शांति। गॉड्स मैसेज, कड़वुलिंग महावाक्यम। உங்களிடம் யாராவது ஏதாவது சொன்னால் உடனடியாக வருந்த வேண்டாம். முதலில் அந்த நபர் உங்களிடம் எந்த நோக்கத்துடன் அதனை சொன்னார் என்பதனை தெளிவுபடுத்தி சரிபார்க்க வேண்டும். அது உங்கள் தவறு இல்லை என்றால் கவலையற்றவர்களாக இருங்கள். When someone tells you something, don't immediately become upset. First of all, have it clarified and verified as to with what intention that person said something to you. If it was not your mistake, then just remain carefree. கடவுளின் இனிமையான மகாவாக்கியம். இனிய குழந்தாய், பாபா தனது இதயத்திலிருந்து மிகுந்த அன்போடு உங்களை பார்த்து கொள்கிறார். அவர் உங்களை கவனித்துக் கொள்கிறார். உங்களை அதுபோல உயர்ந்தவராகவும் விலைமதிப்பற்றவராகவும் கருதுகின்றார். ஏனென்றால் இந்த நேரத்தில் சுயம் பகவானே தாய் தந்தையின் ஸ்வரூபத்தில் குழந்தைகளாகிய உங்களை பார்த்து கொள்கின்றார். அதாவது அவர் உங்களை பாலனை செய்கின்றார். ஆகவே உங்களுக்கு இந்த பாலனையானது அழிவற்றதாகவும் அழிவற்ற அன்போடு கவனிக்கப்படுவதாலும் முழு கல்பத்திலும் நீங்கள் மிகுந்த ராயல்டி, அன்பு மற்றும் மரியாதையுடன் கவனிக்கப்படுகிறீர்கள். அத்தகைய அன்பு, தூய்மை, சுத்தத்தன்மை மற்றும் அன்புடன் நிரந்தரமாக கவனிக்கப்படுவதற்கு நீங்கள் தகுதி உடையவர்கள். God's sweet version. Sweet child, Father looks after you with a lot of love from his heart. He looks after you considering you to be elevated and invaluable. This is because at this time God himself in the form of the mother and father looks after you children. That is, he sustains you. So, because your sustenance is imperishable and because you are looked after with imperishable love, you are looked after throughout the whole cycle with great royalty, love and regard. You become worthy to be looked after eternally with such love, cleanliness, purity and love.
தந்தைக்கு சமமாக வரதானியாகி ஒவ்வொருவர் உள்ளத்திற்கும் ஓய்வு தரும் மாஸ்டர் இதயத்திற்கு இதமளிப்பவர் ஆகுக. May you be a master comforter of hearts and give comfort to each one's heart as a bestower of blessings like the Father. யார் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறாரோ அவரே சங்கம யுகத்தின் உயர்ந்த ஆத்மா. At the confluence age, elevated souls are those who are carefree emperors. ஓம் சாந்தி.